வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சயின்ஸ்ல அளவீடுகள் பார்ட் 1. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தலைப்புக்குரிய எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்ஐ அழகு முறை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்ஐ அழகு முறை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பன்னாட்டு அழகு முறை. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில், ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அழகு முறைகள் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால உலக அளவில், இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான அழகுமுறை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஐ அழகுமுறை கொண்டு வரப்படுது. ஸோ இது எஸ்ஐ அழகுமுறை அப்படிங்கிறது ஒரு பன்னாட்டு அழகுமுறை. ஸோ இந்த எஸ்ஐ அழகுமுறை பொறுத்தவரையிலும் எத்தனை அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7 அடிப்படை அளவுகள் இருக்குது, 22 வழி அழகுகள் இருக்குது. ஸோ 7 அடிப்படை அழகுகள், ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு ஒரு 7 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அதை கண்டினியூஸாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா 22 வழி அழகுகள், சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், தலக்கோணத்தின் எஸ்ஐ அழகு. தலக்கோணத்தின் எஸ்ஐ அழகு விடை ரேடியன். தலக்கோணத்துடைய எஸ்ஐ அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியன், சரிங்களா? அடுத்து பாருங்க, திண்ம கோணத்தின் எஸ்ஐ அழகு. திண்ம கோணத்தின் எஸ்ஐ அழகு விடை ஸ்ட்ரேடியன். ஸோ ரெண்டுமே சிமிலராக இருக்கும், அதாவது ரேடியன் ஸ்ட்ரேடியன், சரிங்களா? ஸோ தலக்கோணம் அப்படின்னா ஸ்ட்ரேடியன், சாரி, தலக்கோணம் அப்படின்னா ரேடியன், அதே மாதிரி திண்ம கோணம் அப்படின்னா ஸ்ட்ரேடியன், சரிங்களா? இரண்டாவது கேள்வி, நீளத்தின் எஸ்ஐ அழகு எது? நீளத்தின் எஸ்ஐ அழகு எது? ஸோ நீளம் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? மீட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வரும், சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னன்னா மீட்டர். ஸோ நீளத்துடைய எஸ்ஐ அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர், சரிங்களா? அடுத்து பாருங்க, நிறையின் எஸ்ஐ அழகு. ஸோ நிறை அப்படின்னா வெயிட், சரிங்களா? ஸோ நிறையுடைய எஸ்ஐ அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன நமக்கு ஞாபகம் வரும்? கேஜி அப்படிங்கிறத ஞாபகம் வரும். ஸோ ஆன்சர் என்னன்னா கிலோகிராம், சரிங்களா? ஸோ நீளத்துடைய எஸ்ஐ அழகு மீட்டர், அதே மாதிரி நிறையுடைய எஸ்ஐ அழகு கிலோகிராம், சரிங்களா? மூன்றாவது கேள்வி, காலத்தின் எஸ்ஐ அழகு. காலத்தின் எஸ்ஐ அழகு. ஸோ காலம் அப்படின்னாவே அதில் லாஸ்ட், அதாவது ரொம்பவே கடைசி கடைசி அப்படின்னா என்ன சொல்கிறது, ரொம்பவே குறைவான ஒரு மதிப்புன்னு அப்படி எதை எடுத்துப்போம்? வினாடின்னு எடுத்துப்போம் இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ காலத்தின் எஸ்ஐ அழகு அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினாடி, சரிங்களா? அடுத்து பாருங்கள், வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு. ஸோ வெப்பநிலைக்கு ஒரு எஸ்ஐ அழகு இருக்குது, அதாவது என்னென்னா, ஸோ செல்சியஸும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆனால் வந்து எஸ்ஐ அழகு அப்படின்னா என்னென்னா கெல்வின், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாருமே வெப்பநிலையை மென்ஷன் பண்ணுறதுக்கு கெல்வின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ், சரிங்களா? ஸோ செல்சியஸ் ஏன் அந்த இடத்துல கொடுக்கலன்னா உங்களுக்கு காரணம் புரியுது இல்லைங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் லெவல் வெப்பநிலையை மெஷர் பண்றதுக்கு எந்த அழகு யூஸ் பண்றாங்க அப்படின்னா கெல்வின், சரிங்களா? சோ அதான். சோ வெப்பநிலையுடைய எஸ்ஐ அழகு கெல்வின். அடுத்து பாருங்க, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகு. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகு விடை ஆம்பியர். சோ மின்னோட்டத்துடைய எஸ்ஐ அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்பியர், சரிங்களா? அடுத்து பாருங்க, பொருளின் அளவின் எஸ்ஐ அழகு. பொருளின் அளவின் எஸ்ஐ அழகு விடை மோல். ஸோ பொருளின் அளவின் எஸ்ஐ அழகு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மோல், சரிங்களா? ஸோ இதில் வந்து மறுபடியும் இந்த எஸ்ஐ அழகெல்லாம் ஒரு டைம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ நாலாவது கேள்வி பாருங்க, ஒளியின் எஸ்ஐ அழகு. ஸோ ஒலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டு குறிக்குது, சரிங்களா? ஸோ ஒலினா அதில் லைட், சரிங்களா? ஸோ ஒலியின் எஸ்ஐ அழகு அப்படின்னா கேண்டிலா. ஸோ ஒலியுடைய எஸ்ஐ அழகு அப்படிங்கிறது கேண்டிலா, சரிங்களா? அடுத்து பாருங்க, எரியும் மெழுகுவர்த்தி வெளிவிடும் ஒலியின் செறிவு தோராயமாக எவ்வளவு? ஸோ ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த எரியிற மெழுகுவர்த்திலேருந்து ஒரு செறிவு போகும் இல்லைங்களா, அந்த ஒலியுடைய செறிவுன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதோடைய மதிப்பு தோராயமாக எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலா, சரிங்களா? ஒரு கேண்டிலா. ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஒலியின் எஸ்ஐ அழகு கேண்டிலா சொல்லிட்டு பார்க்கறோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு எரியிற மெழுகுவர்த்தி வெளிவிடுற அந்த ஒளியுடைய செறிவு எவ்வளவு அப்படின்னா ஒரு கேண்டிலா அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எஸ்ஐ அழகுலாம் சில பாத்துருக்கோம், அது ஒரு டைம் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். சோ தலக்கோணத்தின் எஸ்ஐ அழகு ரேடியன், திண்ம கோணத்தின் எஸ்ஐ அழகு ஸ்ட்ரேடியன், நீளத்தின் எஸ்ஐ அழகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அழகு கிலோகிராம், அதுக்கப்புறம் காலத்தின் எஸ்ஐ அழகு வினாடி, வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு கெல்வின், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகு ஆம்பியர், பொருளின் அளவின் எஸ்ஐ அழகு மோல், ஒலியின் எஸ்ஐ அழகு கேண்டிலா, சரிங்களா? ஐந்தாவது கேள்வி பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட்டே நான் சொன்னதுதான், எஸ்ஐ அழகுமுறை என்பது. எஸ்ஐ அழகுமுறை என்பது. ஸோ எஸ்ஐ அழகுமுறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு அழகுமுறை, பன்னாட்டு அழகுமுறை. அடுத்து பாருங்கள், எஸ்ஐ அழகுமுறை எத்தனை அளவீடுகளை உடையது? எஸ்ஐ அழகுமுறை எத்தனை அளவீடுகளை உடையது? ஸோ இந்த எஸ்ஐ அழகுமுறைன்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ஒரு 7 வந்து முக்கியமானது, 22 வந்து பார்த்திங்கன்னா வழி அளவுகள், சரிங்களா? ஸோ 7 அடிப்படை அளவுகளையும் 22 வழி அளவுகளையும் கொண்டது தான் இந்த எஸ்ஐ அழகுமுறை, சரிங்களா? அடுத்த 6வது கேள்வி, நிலநடுக்கத்தின் அளவினை எந்த அளவுகோலால் அளக்கிறோம்? நிலநடுக்கத்தின் அளவினை எந்த அளவுகோலால் அளக்கிறோம்? விடை ரிக்டர் அளவுகோல். நிலநடுக்கம் ஏற்படுது இல்லைங்களா? ஸோ நிலநடுக்கம், ஸோ பூமி அதிர்வு ஏற்படுது இல்லைங்களா? ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு கூட ஒரு அளவுகோல் இருக்கு, அதுதான் என்ன அளவுகோல்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன? ரிக்டர் அளவுகோல், சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒலியினை எந்த அழகால் அளக்கிறோம்? ஸோ முன்னாடி பார்த்தோம் லைட் பார்த்தோம், இது வந்து இந்த ஒலி வந்து சவுண்டு, சரிங்களா? ஸோ இந்த சவுண்டு, அதாவது ஒலியினை எந்த அழகால் அளக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிபல், சரிங்களா? ஸோ எவ்வளோ
டெசிபல் சவுண்டு தான் நம்மளால் கேட்க முடியும், இவ்வளோ டெசிபிள்க்கு மேலே நம்மளால் கேட்க முடியாதுன்னா சில படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த சவுண்டை குறிக்கிறதுக்கு வந்து நம்ம டெசிபல் அப்படிங்கிற ஒரு அழகை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஏழாவது கேள்வி, நீரின் உறைநிலை எவ்வளவு. ஸோ நீரின் உறைநிலை, உறைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, நீர் வந்து கெட்டியாகி போயிருது சரிங்களா, அதுதான். ஸோ அதுதான் வந்து உறைநிலைன்னு சொல்கிறோம். ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை 0°C அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், நீரின் கொதிநிலை எவ்வளவு. ஸோ அதுவே வந்து கொதிக்குது, ஹையர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதோடய கொதிநிலை, எந்த டெம்பரேச்சருக்கு வந்து அது கொதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100°C அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், தனிச்சொலி வெப்பநிலை எவ்வளவு, தனிச்சொலி வெப்பநிலை எவ்வளவு. ஸோ ஆன்சர் என்னென்னா -273°C சரிங்களா. ஸோ மூணு பார்த்துருக்கோம். ஸோ நீரின் உறைநிலை அப்படின்னா 0°C, நீரின் கொதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100°C, தனிச்சொலி வெப்பநிலை அப்படின்னா -273°C சரிங்களா. எட்டாவது கேள்வி, திட்ட அளவீடு என்பது யாது, திட்ட அளவீடு என்பது யாது. ஸோ திட்ட அளவீடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாறாத அளவு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், திட்ட அலகுகள் என்பவை யாவை, திட்ட அலகுகள் என்பவை யாவை. ஸோ திட்ட அலகுகள்னு சொல்லிட்டு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் கிலோகிராம் வினாடி. ஸோ மீட்டர் கிலோகிராம் வினாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்ட அலகுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஒன்பதாவது கேள்வி பாருங்கள், நிறையின் பன்மடங்குகள் யாவை. ஸோ நிறை அப்படின்னாவே வெயிட் அது சம்மந்தப்பட்டது வரும் சரிங்களா, அந்த வார்த்தையை வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நிறை அப்படின்னா வெயிட் அப்படிங்கிறது, வெயிட்னா என்ன, வெயிட்டை எந்த எதால் மெஷர் பண்ணுவோம், ஸோ கேஜின்னு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஸோ அதனால் நிறை அப்படின்னா அதோட இதை எப்படி அதோடைய பன்மடங்கு. ஸோ நிறையனா அது ஒன்று மட்டும் இல்லை, ஸோ நிறைய, அதாவது நம்ம ஒரு மனுஷனை வெயிட் போடுறப்ப கேஜியில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா சில மூட்டை கணக்கில் ரொம்பவே அதிகமான ஒரு இதை வெயிட்டை மெஷர் பண்ணுறப்ப நம்ம வந்து கேஜியில் மெஷர் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த பன்மடங்குகளை தான் இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதில் நிறையுடைய பன்மடங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கிராம். ஸோ கிராம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா தங்கம், தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா கிராம் கணக்கில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் இவ்வளோ கிராம் தங்கம்னு சொல்லிட்டு அது கிராம் கணக்கில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய வெயிட்டு கிராம் கணக்கில். ஸோ அடுத்து கிலோகிராம், ஸோ ஒரு மனுஷன் வெயிட் போடுறப்ப இவ்வளோ கேஜினு இருக்குது, ஸோ நம்ம வெயிட்டை வந்து கேஜியில் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ கிராம் அப்படிங்கிறது கம்மி, ஸோ அதுக்கு மேலே பன்மடங்கு எதுனா கிலோகிராம். ஸோ கிலோகிராமுக்கு மேலே பன்மடங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிண்டால். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன சொல்கிறது, ஸோ ஹார்டிகல்ச்சர் ப்ராடக்ட் அல்லது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறப்ப ஸோ அது குவிண்டால் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ மெட்ரிக் டன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சில ரொம்பவே ரொம்ப நிறைய ஒரு பல்ஜான ஒரு இதை வந்து வெயிட் பண்ணுறப்ப மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கப்பலில் போகிற பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி கப்பலே வெயிட் போடுறது, ஸோ அதில் இவ்வளோ மெட்ரிக் டன் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லைங்களா. ஸோ நிறையுடைய பன்மடங்குகளில் குறைவானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம், அதுவே அதிகமான பன்மடங்கு எது அப்படின்னா மெட்ரிக் டன். ஸோ அதோடய வரிசைப்படுத்துகிறது கூட கேட்கலாம், எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நிறையுடைய பன்மடங்குகளை ஒரு ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ என்ன சொல்கிறது, சின்னதுலேருந்து பெருசுக்கு ஆர்டர் பண்ணுறப்ப எப்படி ஆர்டர் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கிராம், அதுக்கப்புறம் கிலோகிராம், ஸோ அதுக்கப்புறம் குவிண்டல், அதுக்கப்புறம் வந்து மெட்ரிக் டன் சரிங்களா. செகண்ட் பாருங்கள், நீளத்தின் பன்மடங்குகள் யாவை, நீளத்தின் பன்மடங்குகள் யாவை. ஸோ நீளம்னா நமக்கு டக்குன்னு என்ன வரும், மீட்டர். ஏன்னா ஒரு ட்ரெஸ் அளவெடுக்க போகிறப்ப இவ்வளோ மீட்டர் அவ்வளோ மீட்டர்னு சொல்லலைங்களா. ஸோ நீளம் அப்படின்னாவே மீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதில் அதில் லாஸ்ட்லேருந்து ஹையர் வரலும் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நீளத்துடைய பன்மடங்கள் பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் மில்லி மீட்டர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஜய் படத்தில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 friends அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது படத்தை பேர் மறந்துருச்சு, ஆனால் 3 friends இருப்பாங்க, அதுதான் அந்த ஸ்டோரி லைன். ஸோ அதில் வந்து அதில் வந்து ஒரு ஹெல்ப்பர் பையனை வந்து பார்த்திங்கன்னா ஸோ மில்லி மீட்டர் மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு ஃபன்னுக்காக. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மில்லி மீட்டர் அப்படின்னா கடைநிலை சின்னதாக இருக்கிறது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் ஹையர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர், ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் பெருசு அப்படின்னு பார்த்திங்கன்னா மீட்டர், ஸோ அதுக்கு மேலே பெருசு கிலோமீட்டர். ஸோ கிலோமீட்டர் அப்படின்னா ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் அந்த தூரத்தை குறிக்கிறதுக்கு நம்ம கிலோமீட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் சரிங்களா. ஸோ துணியோடைய நீளத்தை மெஷர் பண்ணுறதுக்கு மீட்டர். ஸோ இதுவே வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம கிலோமீட்டரை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ மீட்டருக்கு கீழே வந்து சென்டிமீட்டர், ஏன்னா நம்ம சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டிமீட்டர் குறிப்போம் இல்லைங்களா. ஸோ வந்து வடிவியல்லாம் நம்ம இது பண்ணுறப்ப வந்து அந்த குறிப்போம் இல்லைங்களா. ஸோ இவ்வளோ இவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் கீழே தாங்க அந்த மில்லி மீட்டர் சரிங்களா. இப்போ ஆர்டர் புரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடைநிலை, லாஸ்ட்டு வந்து மில்லி மீட்டர், அதுக்கு ஹையர் வந்து சென்டிமீட்டர், அதுக்கும் மேலே மீட்டர், அதுக்கும் மேலே வந்து கிலோமீட்டர் சரிங்களா. ஸோ எல்லாத்துக்கு பின்னாடி லாஸ்ட் மீட்டர் வந்துடும். ஸோ மில்லி, சென்டி, அப்புறம் மீட்டர், அப்புறம் கிலோமீட்டர், கிலோ. ஸோ அடுத்து பாருங்கள், காலத்தின் பன்மடங்குகள் யாவை. ஸோ ஏன் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா நீங்கள் மறக்க மாட்டீங்களா அதுக்காக தான் சரிங்களா. காலத்தின் பன்மடங்குகள் யாவை. ஸோ இதே மாதிரி காலத்துக்கும் பன்மடங்குகள் இருக்குது. ஸோ லாஸ்ட்லேருந்து ஹையர் வரலும் இருக்குது சரிங்களா. ஸோ ஒரு காலம் அப்படின்னாவே ஒரு வருடம் கூட ஒரு காலம் தான், வாரம் கூட காலம் தான், ஏன் வினாடி கூட ஒரு காலத்தை குறிக்கிறது தான் சரிங்களா. ஸோ இதில் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கடைசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாஸ்ட்டான ஒன்று அப்படின்னு, லாஸ்ட்டான ரொம்பவே கம்மியான ஒரு காலம் அப்படின்னா எதுனா வினாடி. வினாடினா ஒரு கை சொடக்கிற செகண்ட் தான் வந்து செகண்ட் அப்படின்னு நான் சொல்லுவோம் சரிங்களா. அதாவது
வந்து வினாடி, சரிங்களா? அதுதான் இருக்க இல்லையேன்னா என்ன சொல்கிறது, வினாடி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ ரொம்பவே ஒரு சொடக்கு போடுற டைம் தான் வந்து வினாடி. ஸோ செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வினாடிக்கு அப்புறம் வந்து ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிடம், சரிங்களா? ஸோ நிமிடம், நிமிடத்துக்கு மேலே ஹையர் எது அப்படின்னா மணி, மணி, சரிங்களா? ஒன் ஹார், 60 நிமிடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ மணி. மணிக்கு அப்புறம் ரொம்ப அதிகமானது எது? நாள், ஒரு நாள், சரிங்களா? ஸோ ஒரு மணி நேரம், ஸோ 24 hours அப்படிங்கிறது ஒரு நாள், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரம், சரிங்களா? ஸோ வாரம்னா அந்த 7 நாட்கள் சேர்ந்தது வாரம். ஸோ அதுக்கப்புறம் மாதம், மாதம்க்கு அப்புறம் ஆண்டு, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காலத்துடைய பன்மடங்கள். ஸோ அதில் ரொம்பவே கம்மியாக காலத்தில் லாஸ்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கிறது வினாடி, வினாடிக்கு அப்புறம் நிமிடம், நிமிடத்துக்கு அடுத்து மணி, மணிக்கு அப்புறம் நாள், நாளுக்கு அப்புறம் வாரம், வாரம்க்கு அப்புறம் மாதம், மாதம்க்கு அப்புறம் ஆண்டு, சரிங்களா? பத்தாவது கேள்வி பாருங்க. ஸோ இதெல்லாம் கூட ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பரில் கேட்டிருக்காங்க. உலகில் எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன? ஸோ குரூப் ஃபோர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குரூப் ஃபோர் சிலபஸ் டாபிக் தான், குரூப் டூவில் கிடையாது. ஸோ அது வந்து என்னன்னா சிலபஸ் டாப்பிக்கில் ஒரு க்வெஷ்சன்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதையோ படிச்சுட்டு நம்ம சம்டைம்ஸ் விட்டுறோம், சரிங்களா? சிலபஸ் டாப்பிக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு நீங்கள் ப்ராப்பராக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டே ரிப்பீட்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காது. ஸோ புக்கில் அப்போதைக்கு தேடி தேடி நீங்கள் படிக்கிறப்ப அது அப்படியே வந்து அப்படியே ஃபேடாகி போயிடும். ஸோ உங்களுக்கான நோட்ஸ் அல்லது நீங்களே கூட ஒரு நீங்கள் புக்கில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அது ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா, சரிங்களா? ஸோ உலகின் எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 24 நேர மண்டலங்கள் இருக்குது, சரிங்களா? 11வது கேள்வி, பொருள் ஒன்றின் மேற்பகுதியின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ ஒரு பொருள் இருக்குது, ஸோ அந்த பொருளுடைய மேற்பரப்பில் அதை மெஷர் பண்ணுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரப்பளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஒரு பொருளுடைய மேற்பகுதியின் அளவை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரப்பளவு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், பொருள் ஒன்று அடைத்து கொள்ளும் இடத்தின் அளவு எவ்வாறு அழைக்கப்படும்? ஸோ ஒரு பொருள் இருக்குது, ஸோ அந்த பொருளுடைய மேற்பரப்பு, அதாவது இந்த மேற்பரப்பு அப்படின்னா அந்த பரப்பளவுலாம் மெஷர் பண்ணாமல், ஸோ இப்போ எப்படின்னா ஒரு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்குள்ள வந்து எம்டியா உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பருமன் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? பொருள் ஒன்று அடைத்துக் கொள்ளும் இடத்தின் அளவு, அடைச்சு இருக்குது அது எது, இப்போ வந்து ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா 8 feet ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா, ஸோ அதை லாக் பண்ணிடுறீங்க, அந்த ரூம்குள்ள இருக்க அந்த அதை எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த அடைத்துக் கொள்ளும் இடம் தான் வந்து பருமன் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? ஸோ பரப்பளவு, ஸோ ஒரு பொருளுடைய மேற்பரப்பை நம்ம பரப்பளவுன்னு சொல்றோம், அதை அடைத்துக் கொள்ளும் அந்த உள்ள இருக்க எம்டி ஸ்பேஸை வந்து நம்ம பருமன் அப்படின்னு நம்ம சொல்றோம். 12வது கேள்வி, அளவுகோலின் மூலம் அளவிடக்கூடிய மிகச்சிறிய அளவு பெயர் என்ன? அளவுகோலின் மூலம் அளவிடக்கூடிய மிகச்சிறிய அளவு பெயர் என்ன? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுகோல் எடுத்துக்கிறோம். ஸோ அளவுகோல் அப்படின்னா தெரியும், 1 centimeterலாம் மெஷர் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த அளவுகோல்லே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக மிகச்சிறிய அளவு என்ன? ஸோ ஒரு அளவுகோலில் மெஷர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு லாஸ்ட் மைன்யூட்டான இதை மெஷர் பண்ணுறதுக்கு அந்த மிகச்சிறிய அளவுக்கு என்ன பெயர்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து மீ சிற்றளவு. அங்கேயே பாருங்கள், மீனாவே ரொம்ப கம்மி, மீனாக ரொம்ப அப்படின்னு அர்த்தம். ஸோ சிற்றளவுனா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு, சரிங்களா? ஸோ அளவுகோலின் மூலம் அளவிடக்கூடிய மிகச்சிறிய அளவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீச்சிற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீச்சிற்றளவுக்கு கீழே அளக்கவே முடியாது, அதுதான் வந்து லாஸ்ட்டாக மைனூட்டான அளவு, சரிங்களா? 13வது கேள்வி பாருங்கள், வெர்னியர் கருவியை கண்டறிந்தவர் யார்? வெர்னியர் கருவியை கண்டறிந்தவர் யார்? ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th படிக்கிறப்ப ஃபிசிக்ஸ் லேப்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்னியர் கருவிலாம் வச்சு அளக்க சொல்லி கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. எத்தனை பேர் அது ஒன்றுமே புரியாது, எனக்கு ஃபிசிக்ஸ்க்கு எனக்கு சுத்தமாக ஆகாது. ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வெர்னியர் கருவியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பியரி வெர்னியர், சரிங்களா? ஸோ இவர் தான் வந்து இந்த வெர்னியர் கருவியை கண்டுபிடிச்சார். இந்த கருவி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரொம்பவே மைனூட்டான, ரொம்பவே மீச்சற்றளவுன்னு சொல்லப்படுற அந்த அளவுகள்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இந்த பியரி வெர்னியர் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது, சரிங்களா? அடுத்து பாருங்க, வெர்னியரின் மீச்சிற்றளவு எவ்வளவு? ஸோ இந்த வெர்னியரில் ஃபைனல் மெஷர், அதாவது ஃபைனல் கிடையாது, ரொம்பவே கடைசி, ஸோ சாரி, ரொம்பவே வந்து மைனூட்டான மெஷர் பண்ணுறதுக்கு அந்த மீச்சிற்றளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா 0.01 centimeter. ஸோ நம்ம ஸ்கேலில் வச்சு 1 centimeter அழுத்தலாம், ஆனால் இந்த வெர்னியர் கருவியை வச்சுட்டு 0.01 centimeter அல்லது 0.1 millimeter கூட மெஷர் பண்ண முடியும். 0.01 centimeter அல்லது 0.1 millimeter மெஷர் பண்ண முடியும், சரிங்களா? அதுதான் வந்து இந்த வெர்னியருடைய மீச்சிற்றளவுன்னு சொல்லப்படுது. 14வது கேள்வி, அணைக்கட்டுகளில் நீரின் கன அளவை எந்த அழகால் குறிப்பிடுவர்? அணைக்கட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி அணைக்கட்டுகளில் நீர் வந்து தேக்கி வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த நீரை வந்து அதான் கன அளவு, சரிங்களா? ஸோ தேக்கி வச்சுருக்கிற அந்த கன அளவு வந்து எந்த அழகால் குறிப்பிடுறாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா TNC அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னென்னா 1000 மில்லியன்
கன அடி சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அணை கட்டுகளில் நீரை தேக்கி வைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அது எந்த அழகால் குறிப்பிடுறாங்க அப்படின்னா 1000 மில்லியன் கன அடி அதாவது டிஎம்சி அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க சரிங்களா. 15வது கேள்வி, சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவு. ஸோ சதுரம் சதுரத்துடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா தெரியும், ஏ ஸ்கொயர் பக்கம் இன்டு பக்கம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செவகத்தின் பரப்பளவு, செவகத்தின் பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம், எல்பி சதுரகள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ செவகத்தின் பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம். அடுத்து பாருங்கள் முக்கோணத்தின் பரப்பளவு, ஸோ முக்கோணத்தின் பரப்பளவு குறிப்பிட்ட